எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பருப்பு பாயசம் ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பாசிப்பருப்பை எடுத்து ஒரு மிதமான சூட்டில் நம்ம வந்து ஹீட்டப் பண்ணிக்கலாம். அதாவது பருப்பை நல்லா வறுத்தெடுக்கணும், கறிய விடாமல். இந்த பருப்புலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், எல்லாருக்கும் தெரியும். வறுக்கும்போது அந்த ஸ்மெல் வர்றது வர நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போது வறுத்த பருப்பை டேப்பில் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவணும். அப்போ இந்த பருப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும். கழுவி எடுத்த பருப்பை நம்ம குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3-4 விசில் வச்சா போதும். ரொம்ப குழைய வேண்டாம். அந்த பருப்பு நம்ம பாயசம் குடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசியை கொஞ்சம் வேற ஊற வச்சு இப்போ நம்ம தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி வெல்லமும் நான் வந்து இது பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 4 விசில் விட்டேன். இப்போ கொஞ்சம் அதை வந்து ஒரு கரண்டிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா வெந்துடுச்சு, இந்த அளவுக்கு போதும். நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டால் போதும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வேக வச்ச நம்ம ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம தேவையான அளவு, இங்கே பார்த்தீங்களா, நல்லா உடஞ்சிச்சு. இதை பாயசத்துக்கு நல்லா பதம். இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து இதில் 2வது தேங்காயோட பால் ஆக்கி இதில் விடுறேன். இந்த பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு தண்ணி பருப்பு கைப்போம்ல, அதோட சரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்த தேங்காய் பால் தான் விட்டேன். இப்போது இந்த வெள்ளத்தையும் இதில் சேர்த்து இந்த ரெண்டையும், தேங்காய் பாலும் இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க விட்டு ஒரு பதம் வரும்போது நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான ஏலக்காய் பொடி, இங்கே பாருங்கள் நான் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இப்போது ஒரு சைடில் அது பாயில் ஆகட்டும். கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு நான் வந்து முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் வந்து ரோஸ்டட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் சேர்க்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த பாயசத்திலோட ஃபஸ்ட்டு நம்ம கட்டி தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அதை இப்போது நம்ம விட்டுறோம். இந்த கட்டி தேங்காய் பாலையும் விட்டு இந்த முந்திரியையும் இதில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறங்க வேண்டியது தான். சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸி. ஒரு தேங்காவை எடுத்து அதில் அரை முறி தான் நான் யூஸ் பண்ணேன். முதல்ல ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் 2வது பாலில் கிளாஸில் ஊற்றி இறக்குனேன். உங்களுக்கு இந்த பாயச ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா MJS அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.